ஹாய் ஹலோ, வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாராலையும் சுலபமாக செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான டேஸ்டான டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுக்கக்கூடிய ஒரு பாசிப்பருப்பு பாயசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சமையலே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரெண்டே ரெண்டு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப கம்மி நேரத்தில் ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கப்போ ஒரு டம்ளரும் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து அளவு. இதே அளவு தான் நம்ம வந்து கடைசி வரையில் மெயின்டைன் பண்ணோம். இப்போ இந்த கப்பில் 4 கப் தண்ணி வந்துட்டு நான் ஊற்றுறேன். அடுத்ததான் இந்த 4 கப்புக்கு நான் வந்து ஒரே 1 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணியை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்குள்ள பாசிப்பருப்பு அதை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். பாசிப்பருப்பை ஆட் பண்ணிட்டு அதை உடனே வந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா அது அடியில் தங்கி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து இப்படியே அந்த தண்ணியில் வந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேகணும். பாசிப்பருப்பு வந்து வெந்து வரும்போது இந்த மாதிரி மேலே நிறைய நுரைச்சி வரும், அதை நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பொங்கி கீழே ஊற்றாது, இல்லைன்னா பொங்கி கீழே வடிஞ்சிரும். அந்த மாதிரி பொங்கி ஊற்றாமல் இருக்கணும்னா இந்த பருப்பு மேலே லைட்டாக 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வேக வச்சிடலாம். அது வெந்துட்டுருக்கிறக்கு அப்புறம் நான் போய் ஒரு காஃபி அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ வந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இது அடியில் வந்து அடி பிடிக்காத மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். அடுத்ததாக இது கூட வந்துட்டு நான் நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெல்லம் இல்லை அஸ்கா சக்கரை கூட ஆட் பண்ணலாம். நாட்டு சக்கரையோ வெல்லமோ ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும் இதுக்கு. நான் வந்து பருப்பு எடுத்த கப்பில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன். சர்க்கரையோட அளவு வந்து உங்ககிட்ட இருக்க சர்க்கரையை பொறுத்து மாறும், ஸோ நீங்கள் வந்து கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்துட்டு நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் ஏலக்காய் இடித்து கூட போட்டுக்கலாம். ஏலக்காய் இடித்து போட்டால் அது வாயில் மாட்டுமேங்கிறதுக்காக நான் வந்து தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்து எடுத்துக்கோங்க. அந்த நெய் சூடானதும் அதில் வந்து கொஞ்சமாக வந்து காஞ்சி திராட்சை போட்டு அதை வந்து நல்லா வறுத்தெடுத்துருங்க. இதில் போட்டிருக்க முந்திரி, திராட்சை அண்ட் சர்க்கரை இது மூணுமே வந்துட்டு உங்களோட சுவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இந்த திராட்சை வந்துட்டு இந்த நெய்லே நல்லா வறுப்பட்டு அதை வந்து நல்லா உப்பி பலூன் மாதிரி வரணும், அந்தளவுக்கு இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா இதை எடுத்து நம்ம பாயசத்தில் வந்து சேர்த்துடலாம். நம்ம இதெல்லாம் செய்கிற வரலுமே பாயசத்தை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டே இருங்க. அடுத்ததாக அதே நெய்யில் வந்துட்டு கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முந்திரியை வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இதை வந்து நல்லா வந்து வறுத்துருங்க. இப்போ வந்து முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு, இதை வந்து பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். இந்த தடவை நம்ம வந்து நெய்யும் சேர்த்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஏன் இது மேலே கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை வந்து ஆட் பண்ணி அப்படி கலந்து எடுத்தோம்னா நம்ம பாயசம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் டக்குன்னு எதாவது ஸ்வீட் பண்ணணுன்னா நான் இதுதாங்க ஃபஸ்ட்டு வந்து செய்வேன். எல்லோரும் ஈஸி ஸ்வீட்னால் வந்து கேசரி சொல்லுவாங்க, ஆனால் அதை விடவே எனக்கு இது ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துட்டு இது தாங்க செய்வேன், ஏன்னா ரொம்ப ஈஸி இல்லை. அதனால் தமிழ் புத்தாண்டா பாசிப்பருப்பு பாயசம், இங்கிலீஷ் நியூ இயராக பாசிப்பருப்பு பாயசம், பொங்கலாக பொங்கலோட பாசிப்பருப்பு பாயசம், இந்த மாதிரி அடுக்கிட்டே போகலாங்க. இதை செய்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அடிக்கடி செய்கிற டிஷ் என்னென்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதையும் மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.